வணக்கம் மகளே. இந்த முடியல என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, கேப்டன் மில்லர் அப்படின்ற படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். படத்தை பற்றி சொல்லணுன்னா, ஸ்டார்டிங் வந்து அவங்களே வந்து என்ன நடக்க போகுதுன்றது ஒரு ப்ரோமோ மாதிரி போடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ப்ரோமோலேயே இன்ட்ரோவும் காமிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் எப்பவும் போல் ஸ்டார்ட் ஆகுது கதை. எல்லாம் நடந்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி வந்து யார் கதை சொல்கிறாங்க, என்ன இது பண்ணுறாங்க, திருப்பி திருப்பி வந்து பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து இதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதோட கதையை சொல்கிறாங்க. திருப்பியும் வந்து என்ன நடக்குது, இதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்படின்னு அதுக்கு ஒரு கதை சொல்கிறாங்க. திருப்பி திருப்பி கதை கதையாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டாக ஃபுல்லாக இழுத்துட்டாங்க. அது இல்லாமல் பார்க்கும்போது எனக்கு வந்து என்ன இது படமா இல்லை டாக்குமெண்ட்ரியானே தெரியலையே அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சு. ஏன்னா வந்து ஒரு பேர் போடுறாங்க, ஒரு கதை சொல்கிறாங்க, கதை சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த கதை என்ன இது பண்ணுறாங்க, இப்படியே தான் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப் வந்து ஸ்டார்ட் ஆகி ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் வேகமாக போகிற மாதிரி இருந்து, ஏன்னா கதை சொல்கிறத நிறுத்திட்டாங்க. அதுக்கு போல் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஃபுல்லாக சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபுல்லாக சண்டை போடவோ இந்த இடத்துல கதை சொல்ல வேண்டிய இது இருக்காதனால அப்படியே இது பண்ணுறாங்க. அங்கேயும் பார்த்தீங்கன்னா திருப்பியும் ஒரு ஃப்ளாஷ்பேக்கு அப்படின்ற மாதிரி வைக்கிறாங்க. படத்தில் எத்தனை ஃப்ளாஷ்பேக்கடா வைப்பீங்க, எவ்வளோ கதை சொல்லுவீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துருச்சு. இது சண்டையும் இதேமாரி படத்துலேயே வந்து இருந்தாங்க. ஒன்று ஃப்ளாஷ்பேக்கு, கதை சொல்கிறாங்க, சண்டை போடுறாங்க, இந்த மூணு தான் ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இதுலேயும் சண்டையில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த லாஜிக்கு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த படத்துக்கு போயிடவே கூடாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு பைக்கில் வந்து தனுஷ் வருவார், அவர் எதிரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிஷின் கன் வச்சு சுட்டுட்ருப்பாங்க. அவர் எத்தனை புல்லட்ஸ் ஒரு செகண்ட்ஸ்க்கு வரும்னே தெரியாது. அந்த புல்லட்ஸ் வரும்போதும் ஒரு புல்லட்டு கூட பார்த்தீங்கன்னா தனுஷ் மேலே படாது. சரி ஓகே, ஒரு புல்லட்டு கூட படலையா, ஹீரோனா இப்படி தான் வைப்பீங்கல்ல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அங்கேயே கடுப்பாயிருச்சு, என்னடா இப்படி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. இதுக்கு கூட ஹைலைட்டாக ஒன்று பண்ணாங்க கிளைமேக்ஸில், ஏதாவது ட்ரைலர்லேயே அந்த ட்விஸ்ட்டை உடச்சிட்டாங்க. அதை ட்விஸ்ட்டுன்னு தேட்டரில் போய் பார்க்குறவங்களுக்கு எப்படி அதை ட்விஸ்ட்டாக இருக்கும்னே தெரில. ஏன்னா சிவராஜ்குமார் வந்து இறந்துட்டேன்னு அதுமாரி காமிச்சிட்டே இருந்துட்டு கடைசியில் அவர் வராரு அப்படின்ற ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்களாம், ட்ரைலர்லேயே உடச்சிட்டாங்க இதை. இது வேறு ட்விஸ்ட்டுன்னு சொல்லி படத்தில் வேறு வைக்கிறாங்க. சரி ஓகே பார்ப்போம், அதையும் பார்த்தாவணுன்ட்டு பார்த்தா ஒரு வந்து அவேஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு மூணு பேர் ஒன்று செய்வாங்க பாருங்கள். தனுஷ், சிவராஜ்குமார், சந்தீப் மூணு பேர் சேரும்போது அப்படியே அவேஞ்சர்ஸ் அசம்பிள் அப்படின்னு சொன்னால் ஒன்று சேருவாங்க பாருங்கள், அது மாதிரி இருக்கும். சரி அது மாதிரியாச்சும் வச்சிங்களே, மியூசிக் கொடுமாடா அதேமாரி வைப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. அதில் என்ன பிஜிஎம் வருமோ அதே பிஜிஎம் எடுத்துன்னு வந்து இதுலேயும் வச்சுருக்கானுங்க. ஆகும்போது அது மாசாக இல்லை, எங்களுக்கு வந்து ஒரே சிரிப்பிடியே என்னடா படிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு ஆயிடுச்சு பார்க்கும்போது. இந்த படம் முழுக்க பார்த்தீங்கன்னா, ஒன்று கதையை வந்து முன்னாடியே சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் வச்சு திருப்பி அது வந்து கதையை திருப்பி சொல்லிவிட்டு அப்புறம் வந்து மீதி இருக்க நேரத்தில் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதே தான் படமாகவே போய்கிட்டுருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரோ வந்து மாசாக வைக்கணும், இன்ட்ரவல் மாசாக வைக்கணும், கிளைமேக்ஸ் மாசாக வைக்கணும், இந்த மூணுத்தையும் ஒன்று வச்சிட்றாங்க, சண்டை வச்சிட்றாங்க, இந்தமாரி கதையை சொல்கிறாங்க, முடிச்சு விட்டாங்க. இதே தான் போகுது. இதில் வேறு செகண்ட் பார்ட்டுக்கு லீடு வேறு கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த படத்தை நானும் வந்து படம் பார்த்துட்டு இது பாசிட்டிவாக எதுனா ஒன்றாச்சு சொல்லணும் அப்படின்னு நானும் யோசிக்கும் போது ஒன்றும் கூட பாசிட்டிவாக சொல்ல முடியல. அந்த அளவுக்கு பண்ணி வச்சுருக்காங்க, என்ன பண்ண முடியுமோ அவங்களால பண்ணி வச்சுருக்காங்க. இதுதான் எனக்கு கடுப்பாக இருந்துச்சு இந்த படத்தை பார்த்துட்டு, அவ்வளோ இதுவாக இருந்துச்சு. நீங்கள் இந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி மக்களே.